PROs, Mr. Shankar Matum Yuvraj. Anytime approachable PR. அரவிந்த் சார் எரிசன்ஸ்க்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கணும்னு விருப்பப்படுறோம். ஸோ நான் படம் பேர் அண்ட் அந்த டிரெக்டர் ராஜேந்தர். டூ ஃபர்ஸ்ட் கிளாப்பை தொடர்ந்து இன்னும் நிறைய சீசன்ஸ் வரப்போது. ஸோ ஒரு வருஷத்தில் நம்ம ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணலாம்னா மூவி பஃப்க்கு என்ன படம் நம்ம எப்போ பண்ணலாம்னு முன்கூட்டியே பிளான். இந்த ஐடியா உருவான போது த மெயின் தீம் எங்கேருந்து உருவாச்சு அப்படிங்கிறது வந்து ஐ டோன்ட் திங்க் ஐ ஷேர் இட் வித் மெனி ஆஃப் யூ. நம்ம ஜென்ரலாக சினிமா தொழில் அப்படிங்கிறதுல வந்து எனி இன்வெஸ்ட்மெண்ட் தட் இஸ் ஆஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆல் ஆஃப் யூ மெனி பீப்புள் டேக் லார்ஜ் ரிஸ்க்ஸ் மேக்கிங் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எங்கேருந்து ஒரு ஐடியா தோணிது சேயிங் why should we not showcase the people before so that avangala avanga erkenave panna padangal avangaloda capability therinjaaka public there could be a different way of approaching how we want to make movies abadina or chinna idea adula uruvanadhu da the first clap abingra initial season aarambichapodu. I am more than thankful that it has now become such a big platform for the audience in Tamil Nadu to enjoy short films not only as a format but inga irukkira and the new filmmakers ku or opportunity kudukkuradhukku. I don't want to take too much time. Surya sir requires. I'm extremely thankful that Surya sir and Raja sir have totally endorsed this initiative of ours, and and mari or support illama you can't imagine building a platform like this. And they've been on board from day one. Modal naal and the concept sonnadilendu they've been with us. Thank you very much Surya sir, thank you very much Raja sir. Yes please. Theater, so we all grew up in that ambience, so we understood cinema very differently. You people understand your expectation from cinema is very different. So ungaloda interest ketha mari content kondu varadhukku or platform adu. So adu vandu endha story in the theatrical format la vandhalo adu vandu or cinema story ku varakoodi and or story content or konathil endu paathu and the content develop pannaradhukku I will request so that there are more opportunities created for you. The participation of some company, a company like 2D Entertainment is mainly to see how they can pick up some stories and maybe they can promote some good talent, new talent. So kindly use the opportunity. All the best to all the participants, and I think everybody has done a fabulous job. Thank you very much. Very shortly we'll be operational not just here but also internationally. Thank you. From 5 weeks play pannom padangala theaters la more than 200 screens ponumari 100 screens. கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் இந்த இளைஞர்கள் பண்ண கதையை வந்து இந்த கான்டெஸ்ட் மூலமாக பார்த்துருக்காங்கன்றது தான் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு சின்ன ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா வெறும் யூடியூப்ல கிடைச்ச காசில் படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபா கேஷ் ப்ரைஸ் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய தொகை. ஒரு 4 மாசம் வேலையை விட்டுட்டு சம்பளத்தை விட்டுட்டு போய் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாரும் அவங்கக்கிட்ட கேட்டபோது கியூப் ஸ்டாஃப்ட்ட கேட்டபோது நேபர் பேர் 4 மாசம் 5 மாசம் வேலையை விட்டுட்டு பண்ணுறாங்க அவங்க 2 லட்சம் 1 லட்சம் போட்டு படம் பண்ணுறாங்க கூட ஒரு 1 லாக் கொடுத்தா தானே திரும்பவும் அவங்களால படம் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த கான்டெஸ்டோட பியூட்டி. அந்த மாதிரியான மைண்ட்ஸ் தான் இந்த கான்டெஸ்ட்டை நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எல்லாரும் பாசமாக கத்துனீங்க. சூர்யா சாரோட ஃபேஸ் எவ்வளோ பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. நீங்க எல்லாரும் கத்திட்டு இருக்கும்போது அவர் என்ன எனக்கு தெரிஞ்ச என்ன வச்சிருப்பாருன்னா இன்னும் பெட்டரா பண்ணணுமே இன்னும் உங்களை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணுமே ஏன்னா இதை என்ஜாய் பண்றதுலாம் வேற ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளான சூர்யா சார காலப்போக்கில் வந்து நம்ம வெறும் ஒரு கதையின் நாயகனா மட்டும் பார்க்கல நம்ம வாழ்க்கையில ஒரு நாயகனா பாக்குறோம். ஏன்னா ஒரு என்டர்டைனரா இருக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருக்க தன்னை எப்படி வந்து எல்லாரும் எப்படி வழி நடத்தணும் அது வழி நடத்துறதையும் எப்படி ரொம்ப அழகா சொல்லணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சூர்யா சார். ஒவ்வொரு முறையும் வந்து யங் டேலண்டை என்கரேஜ் பண்றதுக்கு முதல் ஆளா ராஜா சாரும் சூர்யா சாரும் வந்துருவாங்க. ஸோ இந்த கான்டெஸ்ட் இன்னும் பெருசா ஆனதுக்கான காரணம் அவங்களோட பங்களிப்பும் கூட. அண்ட் குருவை மிஞ்சின சிஷ்யன் மாதிரி
எடிட்டர் ரூபன் சார் வந்திருக்காரு. அவரோட பேசுறதே வந்து நம்ம ஏதோ நம்ம சக ஊழியர் காலேஜ் ஃப்ரெண்ட் ஸ்கூல் ஃப்ரெண்டோட பேசுற மாதிரி இருக்கு. அவ்வளவு வெல்கமிங்கான ஒரு எடிட்டர் அவரு. ஜம்ப் கட் எல்லாம் பண்ண மாட்டார், கான்வர்சேஷன்ஸ் நல்லா அழகாவே இருக்கும். ஸோ வருகை தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் இருக்கீங்க. ஸோ தமிழ் சினிமாவின் வல்லபா கல்யாணம் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கல்யாணம் சார், ஃபர்ஸ்ட் சீசன்ல தான் இந்த ஃபார்மேட் வந்து செட் ஆச்சு. ஒரு 5 ஷார்ட் ஃபிலிம்ஸை செலக்ட் பண்ணி அதை வந்து 100 ஸ்க்ரீன்ஸில் ப்ளே பண்ணி பப்ளிக் ஓட்டிங்கில் 3 பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ரைஸஸ் கொடுத்தோம். இந்த வருஷம் அது அப்படியே டபுள் ஆயிருக்கு. 750 என்ட்ரிஸ், அதில் 23 ஃபிலிம்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஜூரி மெம்பர் செலக்ட் பண்ண, ப்ளஸ் வித் ஆன்லைன் ஓட்டிங் 5 மூவிஸ் ஃபைனலிஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த 5 ஃபிலிம்ஸையுமே வந்து 200 ஸ்க்ரீன்ஸில் ப்ளே பண்ணாங்க. அண்ட் வித் பப்ளிக் ஓட்டிங் இந்த 3 பேர் ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்கி அது யாருன்னு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபார்மேட் வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸை வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸை மிஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா பிகாஸ் ஆன்லைனில் வந்து அந்த அளவுக்கு பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் இருக்காது. ஸோ அன்லெஸ் இட் இஸ் இன் அ ரைட் சேனல் அது போய் ரீச்சும் ஆகாது. பட் ரியல் இமேஜ் ஹேஸ் டேக்கன் அ ஸ்டெப் விச் வில் ரீச் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸை வந்து கொண்டு போய் பப்ளிக்குக்கு ரீச் பண்ணுற ஒரு நல்ல முயற்சி இது. அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. அவங்களோட நாங்களும் சேர்ந்து இதில் பாட்டாக இருக்கிறது, ப்ளஸ் நாக் ஸ்டுடியோஸ் அவங்க இந்த 5 ஃபைனல் ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து தியேட்டரில் ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் செலவுகளையும் அவங்களே ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ சார். அண்ட் டு ஆல் த பார்ட்டிசிபெண்ட்ஸ், இந்த தடவை செலக்ட் ஆகாதவங்களுக்கும் செலக்ட் ஆகி ஃபைனல்ஸில் வராதவங்களுக்கும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. இதை விட இன்னும் பெருசாக சீசன் 3 நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். 5 ஃபைனலிஸ்ட், கீப் யூர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். இந்த 5 படமுமே வந்து தே ஆர் வர்த் த ப்ரைஸ். பட் அதில் 3 பேர் தான் செலக்ட் பண்ண போகிறோம். வீல் வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். அண்ட் ஐ ஹாவ் டு டாக் அபவுட் த ஸ்பெஷல் கெஸ்ட் ஹூ ஹஸ் கம் ஹியர், த ரீஜனல் ஆஃபீஸர் மிஸ்ஸஸ் லீலா மீனாட்சி மேம். ஐ ஹாவ் டு தேங்க் யூ கியூப் சினிமா, மிஸ்டர் செந்தில், மிஸ்டர் அரவிந்த், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு பெரிய கூட்டாக முயற்சி பண்ணி 4 வருஷமோ 5 வருஷமோ அது பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த வருஷம் வந்து அது ஒரு பிரமாதமாக பண்ணிட்டாங்க. மதிப்புக்குரிய திரு சூர்யா அவர்கள் தலைமையில் நான் வந்து மூவிபஃப் என்றது வந்து அவங்க ராஜா சார், செந்தில் சார், அரவிந்த் சார், பிளீஸ் ஆன் டு தி ஸ்டேஜ் பிளீஸ். வாழ்க்கைக்கான ஃபிட்னஸ் அவருக்கு தெரியும். சோ இப்போ தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தருணம், சோ ஃபோர்த் ரன்னர் அப் அவரை மேடைக்கு வைக்கிறோம். அவர் யார் என்றால், நீங்க கொஞ்சம் மரியாதை குறைவா இருக்குன்னு நினைச்சாங்க, அது படத்தோட பேர் தான். மயிரை படத்தோட டைரக்டர் மிஸ்டர் லோகி அவர்களை மேடைக்கு வைக்கிறோம்.
இஸ் டேக்கன் த கிரானிக்கல் ரூட். அது என்னன்னா, அவ்வளவு முடியல ஆட்கள் எப்படி ஒரே படத்துல கூட்டினாருன்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. உங்களோட கைத்தட்டல்கள் பிளீஸ் பிளீஸ். குக்கருக்கு விசில் போடு, ஷியாம் சுந்தர். செந்தில் சார், அரவிந்த் சார் பிளீஸ். ரொம்ப டேரிங்கான ஒரு அட்டம் குக்கருக்கு விசில் போடு படம், நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப உலக வரலாறு, உலக அரசியலெல்லாம் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்களோட படத்தில். அவர்களே படத்தை முடிச்சிட்டாரு. செந்தில் வீரா சங்கீதம் ஆயுஸ் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். பேரார்வம் ஓகே சொல்லணும்னா போட்டு தள்ளுவீங்களா? நைஸ் பேரார்வம் அண்ட் டீம். சீக்கிரம் மேடைக்கு வரவங்களுக்கு அடுத்து 750 படங்கள்ல ஃபர்ஸ்ட் ரன்னர் அப், மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அதாவது சூர்யா சார் கையில வாங்குறது ஒவ்வொரு படமும் ஒரு புது லேர்னிங் ஒரு மிகப்பெரிய ஹீரோவா நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிறாரு. தெரியும் ஒரு சாத்தியம் பண்றதுல என்ன ஃபண்ட் எப்படி அலோகேட் பண்றாங்க, எப்படி முயற்சி பண்றாங்க. டிரெக்டட் பை திரு விஜி பாலசுப்ரமணியம், கம்பளி பூச்சி. ஸ்பெஷல் மென்ஷன் வாங்கின டைரக்டர் எல்லாம் வராரு, ஒரே டீம் நினைக்கிறேன். எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. கம்பளி பூச்சி டக்குன்னு அப்படியே ஒரே சீன்ல அந்த கதையே மாறிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஏய் மேல பூச்சின்றதுலயே டைட்டில் சஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கதையை முடிச்ச விதம். சோ ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் கோஸ் டு திரு சாரன், சாரி விஜி பாலசுப்ரமணியம், கம்பளி பூச்சி. இந்த குறும்படங்கள்ல நடிச்சவங்க எல்லாரும் இப்போ நிறைய ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். மினிமலான செட்டப், ஒரே வீடு, இன்டீரியர் காம்பினேஷன்ஸ்லயே படத்தை முடிச்சிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். விஷ்ணுவோட பேர் இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு தெரியும். விஷ்ணுன்ற ஒரு பையன் ஷார்ட் பிலிம் கான்டெஸ்ட்ல ஜெயிச்சிருக்காருன்றது வெளியே வரும். அவரோட டீம் பெருமையா போய் சொல்ல, நான் ஒரு ஷார்ட் பிலிம் மேக்கர். கல்கி ஒரே ஒரு லொகேஷன், சிங்கிள் ரூம். மாநகரம் படத்தோட இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட அசிஸ்டன்ட் தான் விஷ்ணு. அவரோட மொத்த டீமும் மேடைக்கு வந்திருக்காங்க. உங்களோட கைத்தட்டல்கள் பரிசு கல்கிக்காக கிடைச்சிருக்கு. ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கதை, அதை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக முன் வந்த அந்த ஆர்டிஸ்டுக்கு நன்றி. சத்யாக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஒரு படம் எடுக்கிறது ஈஸி, ஆனா ஒரு நல்ல படம் எடுக்கிறதுனா வந்து அது ஒரு போருக்கு போற மாதிரி.
அது ஒரு வார்ஃபீல் மாதிரி, ஒரு பேட்டில் மாதிரி. அது ஒரு நல்ல படம் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு கல்ட் ஃபில்ம் எடுக்கணும் அப்படின்னா வந்து இது அதுக்கும் கொஞ்சம் மேலே. ஒரு மிராக்கிள், நிறைய நிறைய மிராக்கிள் நடக்கணும், நிறைய நல்ல விஷயம் நடக்கணும், நிறைய பாசிட்டிவ் நடக்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் என்ன அப்படின்னு நினச்சிட்டேன். பட் போக போக அதெல்லாம் கொஞ்சம் நம்ப வேண்டியதாக இருக்குது. இதுக்காக தான் நான் பதில் சொல்லிட்டுருக்கேன், நீங்கள் கேட்டதுக்காக தான் பதில் சொல்லிட்டுருக்கேன். ஸோ என்ஜிகே செலக்ட் பண்ணதுக்கான காரணங்கள், இங்க வந்ததுக்கு வேற ஃபங்க்ஷனுக்காக, இது எனக்கு புலைட்டா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம புலைட்டா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வேற இடத்துக்கு வந்திருக்கோம், வேற விஷயத்துக்காக வந்திருக்கோம். அப்ப இது பண்றது வந்து எனக்கு சரியா படல. இல்ல சொல்லிடுறேன், அதுவும் காரணம் சொல்லிடுறேன். என்ஜிபிஐ வந்து டிசைட் பண்ணது வந்து இன்னொரு நார்மலான ஃபில்மாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான். அதுக்காக தான் செல்வராமன் அவர்கள் கூட என்னையும் நினைச்சோம். ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் மை ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மை டைரக்டர்ஸ். நிறைய நல்ல விஷயங்கள் வந்து படத்துக்குள்ள வச்சிருக்கோம், நல்லா நடந்துட்டுருக்கு. பட் எங்களையும் மீறி சில விஷயங்கள் நடக்கும்போது ஐ ஹாவ் டு பி வித் மை டீம், ஐ ஹாவ் டு பி வித் மை டைரக்டர்ஸ், வித் மை ப்ரொடியூசர்ஸ். ஸோ அதுக்குன்னு ஒரு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் தான் இதே மாரியில் தான் சொன்னேன், தீபாவளி ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலை. எனக்கு பாலா நான் சொன்னதும் ஞாபகம் வருது, தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வரதுக்கு வந்து அது பட்டாசும் பொங்கலும் கிடையாது, அது படம். அது எப்போ வரணுமோ அப்புறம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சில விஷயம் நமக்கு மீறி நடக்கும்போது வந்து வி ஹாவ் டு பி வித் இட், வி ஹாவ் டு கிவ் லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி. இது வந்து இன்னொரு ப்ரொஃபஷன் ஆஃப் ஹோப் தான், அது எல்லாமே ஒரு நம்பிக்கையில் போயிட்டு இருக்கிற விஷயம்தான். ஸோ அதுக்கு எவ்வளவு அன்பு கொடுக்க முடியுமோ, எவ்வளவு நம்பிக்கை கொடுக்க முடியுமோ, எவ்வளவு பாசிட்டிவிட்டி கொடுக்க முடியுமோ, அது எல்லாத்தையும் கொடுத்து அந்த விஷயத்தை நினைச்சு எப்படி நினைச்சு ஆரம்பிச்சோமோ அந்த மாதிரி முடிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. மனசார என்னோட நான் வருத்தப்படுறேன், தீபாவளிக்கு வர முடியல, உங்களுக்கு சொன்ன மாதிரி வர முடியலங்கிற வருத்தம் எங்களுக்கும் இருக்கு, உங்களோட நிலைமையும் புரியுது. You also have unga ella engenge yaar yaar irukkeengalo ella edathilum vandu enna enna vishayangal nadandirukku adukku neenga enna enna poradringa adukku enna badhil solla mudiyala adu ellame naangalum paathirukken adukku inaiyaga engalukkum sila vishayangal nadandirukku adu samalichittirukken so idu ellame odidirukku ellame sunnidirukkena vandu unga anbunala mattum dhaan unga anbu epovume irukku naan nambaran thank you inga nadhi irukkalama தேங்க்ஸ் டு செந்தில் சார், அரவிந்த் சார். ஏன்னா எப்போ நாங்கள் டுடியில் வந்து இதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோமோ அதுக்கான ஆல்ரெடி ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ண போகிறோம், மூவி பாஃபில் பண்ண போகிறோம்னு சொல்லும்போது வி ஜஸ்ட் குடன்ட் ஈவன் திங்க் எஸ் லெட்ஸ் டூ இட் அப்படின்ட்டு உடனே நாங்கள் ஜம்ப் பண்ணோம். செகண்ட் சீசன் வந்து 750 என்ட்ரி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு சின்ன ஒரு கான்வர்கேஷன் கொஞ்சம் மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு காலேஜில் வந்து எல்லோரும் ஒரு பட்டமளிப்பில் வந்து எல்லாருமே வந்து பயங்கரமான பிரைட்டான ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா என்ன ஒரு விஷயம் வருமோ, ஏதோ தெரியாமல் வந்து ஒரு பர்க்லியில் வந்து யூனிவர்சிட்டி போனேன் நான் ஒரு கான்வர்கேஷனுக்கு, அந்த ஃபீல் தான் நல்லா இப்போ கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ மெனி ஸோ மெனி யங் டேலண்ட்ஸ் யர், ஸோ மெனி ஒண்டர்ஃபுல் பீப்புள் யர், யங் ஃபில் மேக்கர்ஸ் யர், அவ்வளோ பேரையும் வந்து ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு இங்கே புக்கில் படிச்சிருக்கேன், ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அது மேக் சம் லைக் அதனும் ஒரு ஒரு 70,000 முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்குமா, வை திஸ் அண்ட் வை நாட் திஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அத்தனை முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும், ஏன் இந்த கம்பெனி பேர், ஏன் இந்த டைட்டில், ஏன் இந்த ஆர்டிஸ்ட், ஏன் இந்த பேக்ரவுண்ட், ஏன் இந்த ஸ்டோரி, ஏன் இந்த லென்ஸு, ஏகப்பட்ட முடிவுகள் வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ த டைரக்டர்ஸ் வில் ஆல்வேஸ் ஹேவ் வெரி வெரி ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ். 22 அதை விட இன்னும் கம்மியான வயசு, வேற ப்ரொஃபஷனு, பட்ஜெட் வந்து நாட் ஈஸி டு புட் எவ்ரி திங் டுகெதர். ஒரு டீமை மற்றவங்களுக்கும் நம்பிக்கை கொடுத்து இந்த வயசில் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி யாராவது ஒருத்தவங்க உதவி பண்ணாங்கன்னா மேலே தூக்கி விட்டுருவாங்க, வந்துடலாம். பட் இவங்க தான் அந்த உலகத்திலேயே கிரியேட் பண்ணணும், இவங்க தான் வந்து அந்த ரேஸை லீட் பண்ணணும், இவங்க தான் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணணும், இவங்க தான் வந்து ஒரு டீமை வந்து சேர்க்கணும், இவங்க சொல்கிறத வச்சு தான் வந்து ஒரு விஷயமே நடக்கும். ஸோ
இந்த வயசுல ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு வரதே வந்து யூ நீட் லாட் ஆஃப் நோ திங் ஹேப்பனிங் இன் யுவர் மைண்ட். அந்த மாதிரியான நிறைய பேரை இங்கே ஒரே அரங்கத்தில் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னா வந்து ஐ நீட் டு தேங்க் அகெயின் மூவிபஃப் அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாப் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன் ஃபார் மீ. ஏன்னா இன்னொரு ஜென்ரேஷன், இது இன்னொரு அருமையான ஒரு ஜென்ரேஷன், இன்னொரு இரா நடந்துட்டு இருக்கு. நான் சொல்லுவேன், நாங்கள்லாம் வந்து 70s கிட்ட. ஸோ இப்போ இருக்கிற கிட்ஸ்க்கு, இப்போ இருக்கிற ஸ்கூல் கிட்ஸ், இப்போ இருக்கிற காலேஜ் கிட்ஸ்க்கு டு பி ரிலவென்ட்டே வந்து யூ ஹேவ் டு கீப் நோ சர்ச்சிங், யூ ஹேவ் டு எவ்ரிடே ஹாவ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் நான் இதை உங்களுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். பாலா நான் சொன்ன விஷயம் தான் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. ஸ்டேஜில் கூட ஒரு தம்பி கூட நான் அதை ஷேர் பண்ணேன். ஷார்ட் ஃபிலிம்னு பார்க்காதீங்க, இது வந்து டெஃபினெட்லி மேக்கிங் அ ஹியூஜ் இம்பேக்ட். இப்போ 200 தியேட்டருக்கு மேலே வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு ஸ்டே. பாலன் நான் நந்தா பண்ணிட்டு இருக்கும்போது சொன்ன வார்த்தைகள் தான் அது. ஏதாவது உங்கள் மனசுக்குள்ள வந்து ஏதாவது கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, இல்லாட்டி ஏதாவது ஒன்று வந்து நான் உண்மையாக நினச்சி பண்ணல, மனசார பண்ணல அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னு சொல்லி ரொம்ப போயிடலாம். எதுக்கும் யாராக வெயிட் பண்ணுறாங்க, யூனிட் வெயிட் பண்ணதுலாம் கவலைப்படாத. ஏன்னா நீ பண்ணுற ஒரு ஒரு காட்சியும், நம்ம பண்ணுற படமும் நம்மளோட வாழ்நாளை தாண்டியும் இருக்க போகுது. ஸோ எங்கேயுமே நம்ம குறை வச்சிடக்கூடாது, எங்கேயுமே அதை வந்து ஃபேக்காக இருக்கக்கூடாது, அவ்வளோ உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கும் இட் டெஃபினெட்லி மேக் கிரேட் திங்ஸ். ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயும் வந்து டெஃபினெட்லி மேக் வண்டர்ஃபுல் திங்ஸ். ஏன்னா உங்கள் வாழ்நாளை விட அதிகமாக எப்பவுமே நிரந்தரமாக இருக்க போகுது. அது ஒரு பதிவு, நீங்கள் வேண்டாம்னு நினச்சாலும் வந்து அது இட்ஸ் கோன் ஜஸ்ட் ஸ்டே தேர், இட்ஸ் கோன் பி கான்ஸ்டன்ட். ஸோ நெவர் காம்ப்ரமைஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து அது சாதாரணமாக விட்டுறாதீங்க. நம்ம ஊரில் நிறைய படங்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து ஐ திங்க் அந்த ஜூரி மெம்பர்ஸ் சொன்னதும் ஒரு வகத்தில் வந்து அது ஐ திங்க் இது ரிஃப்ளெக்டிங் த சேம் திங். நிறைய இன்ஜஸ்டிஸ் நடந்துகிட்டே இருக்கு நம்ம சொசைட்டியில். அது கிரிமினல் அஃபென்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம சொசைட்டியில் இருக்கலாம், நம்மளோட சிந்தனையில் இருக்கலாம், நம்மளோட உறவுகளில் இருக்கலாம், நம்மளோட இதனால் நம்பிட்டு இருந்த ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம். நிறைய இன்ஜஸ்டிஸ் இருக்கு. ஐ திங்க் சினிமாவை தவிர வேறு எந்த ஆர்ட் ஃபார்மும் ஒரு மூடை, ஒரு நம்பிக்கையை, ஒரு வாழ்வை, ஒரு ஒருத்தவங்களோட வாழ்வையை, வாழ்க்கையை அவ்வளோ அழகாக சொல்லிடவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆர்ட் ஃபார்மை வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இது வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக சூஸ் பண்ணியிருக்கீங்க. டூ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் திங்ஸ். டெஃபினட்டாக ஒரு ஒரு பொலிட்டிக் ஜஸ்டிஸ் கிடைக்கும் போது எல்லாமே வந்து அதுக்கு ஒரு கனெக்ட் நிச்சயமாக ஆடியன்ஸ் கிட்ட வந்து அது கிடச்சிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க ரியல் லைஃப்பில் வந்து அவங்க லைஃப் டைம் அது நடக்குமா, அந்த ஜஸ்டிஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் அட்லீஸ்ட் அது வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, அந்த ஃபேண்டசிக்குள்ள போகும்போது, இல்லாட்டி அதை கனெக்ட் பண்ணும்போது வந்து அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு திருப்தி கிடைக்குது. ஓகே, திஸ் இஸ் அட்லீஸ்ட் ஹேப்பன் திஸ் வே. இப்போ நிச்சயமாக கம்பளி பூச்சி மாதிரியான படங்கள் பார்த்துட்டு நிஜமாக ரியல் லைஃப்பில் இருக்கிறவங்கெல்லாம் டெஃபினெட்லி அந்த ப்ரொஃபஷன் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் மனம் திருந்துனா எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷம். எதுவுமே இல்லை, அது ஷார்ட் ஃபிலிம் கிடையாது. டெஃபினெட்லி இட் ரிஃப்ளெக்ட் சம்படிஸ் லைஃப், சம்படிஸ் கேரக்டர். நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் வந்து அங்கே ஷார்ட் ஃபிலிமாக வந்திருக்கு. ஒரு படம் பார்த்துட்டு வந்து ஒரு அம்மா அப்பா சொல்லி கேட்காம, ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்லி கேட்காம, நம்ம சொசைட்டி சொல்லி கேட்காம, இல்லாட்டி மற்றவங்க யாருமே கூட இருக்க அன்பாக இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தில் அன்பாக இருக்கிறவங்க யாருமே சொல்லி கேட்காம, ஒருத்தர் படம் பார்த்துட்டு நான் சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தட்ஸ் த இம்பாக்ட் அ மூவி கேன் மேக். எங்களுக்கு நிறைய உதாரணம் இருக்குது சினிமா வாட் மூவிஸ் கேன் மேக் அப்படிங்கிறதுல. எங்களுக்கு சிறிய உதாரணம் வந்து அதான் ஃபுட்ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைக்குட்டி சிங்கம் ஃபுட்ஃபால்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம 8 கோடி பேர் இருந்தாலும் ஒரு படம் பார்க்கறது வந்து ஒரு நல்ல படம் ஹிட் ஆகுது அப்படின்னா வந்து ஃபுட்ஃபால் கணக்கிடும் போது வந்து வி காட்டனோ 8 கோடி பேரில், தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேரில் 50 லட்சம் பேர் தான் ஒரு ஹிட் படத்தை கொடுக்குறாங்க. ஒரு பிளாக் பஸ்டர் ஃபில்ம் ஆகுது, ஒரு படம் ரொம்ப நல்லா போகுது, நிறைய பேர் வந்து அந்த படத்தை பார்த்துருக்காங்க அப்படிங்கும் போது வணிக ரீதியாக ஒரு 50 லட்சம் பேர் பார்க்குறாங்க. மேபி ஒரு நம்மளோட இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு ஒரு விஷயம் படம் சொல்லிட்டு இருந்தால் அது ஒரு 80 லட்சம் பேர் தான் பார்க்குறாங்க. 8 கோடி பேரில் 80 லட்சம் பேர் தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த 80 லட்சம் பேரில் ஒரு கம்யூனிட்டி, ஒரு சொசைட்டி வந்து அவங்க லைஃப்பில் எவ்வளோ குறுகி குறுகி இருந்தாலும் வந்து அது ஒரு படம் வந்து மாற்றிருக்கு. எங்ககிட்ட வீட்டுக்கு வர பத்திரிகைகளையும் சரி, நிறையா ஃபோட்டோஸ்லையும் சரி, போஸ்ட்லையும் சரி, விவசாயி அப்படின்னு போடுற வார்த்தை வந்து அந்த ஒரு படத்து மூலமாக வந்திருக்குன்னா அது 2D சரி, பாண்டியராஜன் சார் சரி, அந்த படத்தை வர்த்தன அத்தனை பேரும் சரி, அதை ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஒருத்தவங்க வாழ்க்கையை வந்து ஒரு சின்னதாக அவர் மாற்றிருக்குமே, மற்றவங்க அவங்கள பார்க்குற பார்வையை கொஞ்சம் மாற்றிருக்குமே அப்படிங்கிறது வந்து ஒரு படத்தில், ஒரு 2.5 மணி நேரம் ஓடுற ஒரு படத்தில் வந்து அது சாதாரணமாக நடந்திருக்கு. ஸோ மூவிஸ் கேன் சேஞ்ச் லைஃப், கேன் சேஞ்ச் தாட்ஸ்.
சொசைட்டியில் இருக்கிற நிறைய நம்பிக்கைகளை வந்து அப்படியே மாற்ற முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஸோ எதுவுமே ஒரிஜினல் இல்லை அப்படிங்கிறது வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எது உங்களுக்கு சோலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கோ, கீப் ஹேவிங் நியூ எக்ஸ்பீரியன்சஸ் இன் லைஃப் தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் ஒரு 20 வருஷம் ஆச்சு, அதனால ஐ ஃபீல் தட் ஒரு சின்ன ஒரு வாய் தெரியுது, ஓகே நான் இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் பலசாரமாக இருக்கு. நான் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து மேபி போர் அடிக்கலாம். இதை எனக்கு கிடைக்கிற ஃபீட்பேக்ஸில் வந்து நான் நல்லா இருக்கும் நினைக்கிற விஷயங்கள் வந்து சார் இது ரொம்ப மோக்கியா இருக்கு சார் அப்படின்னு எடுத்து போடுறவங்கள நான் பார்க்குறேன். ஸோ டெஃபினெட்லி தாட்ஸ், ஐடியாஸ், வியூஸ், என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே அப்படியே மாறிட்டே இருக்கு. இப்போ இருக்கிற யங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு சொல்கிறது வந்து டெஃபினெட்லி யூ ஹாவ் அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் நகரத்தில் இருந்தாலும் சரி, கிராமத்தில் இருந்தாலும் சரி, வேற ஒரு தமிழ்நாடு பார்த்துருக்கீங்க, வேற ஒரு இடத்த பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் 70s பிறந்து நாங்கள் பார்க்குற இந்த உலகம் வேற, நடுவில் நீங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்வது 2000 பிறந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த இரா டோட்டலாக வேறையாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஆல்சோ பி ரெலவெண்ட் டு த சொசைட்டி. பி இந்தியாவில் வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து யூ ஹாவ் டு கீப் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப். பழசாகிறாதீங்க அப்படிங்கிறதான் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக வந்து பழசாயிடலாம். ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துலேயே வந்து பழசாகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் பார்த்துட்டு நிறைய டெக்னீஷியன்ஸ், ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கான நிறைய பேர் வந்து என் கூட ஆரம்பித்தவங்க வந்து என்ன காரணமாக தெரியல, யாரையுமே நான் வந்து சந்திக்கவே முடியல, பார்க்க முடியல, வேறு வேறு விஷயத்துக்கு போயிடுறாங்க. தேங்க்ஸ் டு மை டைரக்டர்ஸ், தேங்க்ஸ் டு பீப்புள் ஹூ கனெக்டட் வித் மீ. அவங்களால வந்து என்னோட படகு இன்னும் அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ டைரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டு கீப் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப் ஈவன் ஆஃப்டர் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ். இப்போ ஒரு வச்சுங்க, ஐ வில் நாட் ஸ்டாப் யர். இப்போ கேதர் பண்ணிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் போடுற பிளாட்ஃபார்முக்கு தான். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து மேலே நீங்கள் எகிரி மேலே ஏறி அடிக்கணும், அடிச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் ஒன்று வரும், அது மட்டும் இடம் கொடுத்துறாங்க. தென் யூ ஹவ் அ லாங் லாங் வே டு கோ. ஒன்லி ப்ரௌட், ஒன்லி வெரி வெரி ஹாப்பி டு சி ஆல் யூ அச்சீவ். இந்த வயசுலேயே வந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பாலும் விற்கலாம், கல்லும் விற்கலாம். நீங்கள் பால் விற்கணுமா, கல் விற்கணுமா முடிவு பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே இங்கே இடம் இருக்குது. ஒரு சின்ன போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. டீம் மூவி பஃப் வித் சூர்யா சார், சொன்ன மேம். சூர்யா சார் இருக்கும்போதே நான் இது ஒரு காரணமா எடுத்து ஒன்னே ஒன்னு சொல்ல ஆசைப்படுறேன். வெறும் ஒருத்தரோட பொருளாதார வளர்ச்சி